நடிகர் விஜய்க்கு போட்டியா? திமுகவினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமா இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் குட்டி கதை சொல்லி கலக்கியிருக்கார். விஜய் இன்னும் அரசியலுக்கே வரல, ஆனா விஜயினுடைய பாணியை மு க ஸ்டாலின் ஃபாலோ செய்கிறாரா அப்படிங்கிற மாதிரியான விடயங்களையும் நெட்டிசன்கள் வந்து ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சேலத்தில் நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியில் திமுக தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாங்க. தொடர்ந்து அமித்ஷாவினுடைய தமிழக வருகை பற்றி பேசுகிறார். அமித்ஷா வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கார், 9 ஆண்டுகால ஆட்சி இருக்குது. எய்ம்ஸ் அப்படிங்கிற அந்த கட்டடம் கட்டுறதுக்கு, மருத்துவமனை கட்டுறதுக்கு 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிறதுக்கு, தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறதுக்கு மனமில்ல அமித்ஷாவுக்கு அப்படிங்கிற ஒரு விடயத்தை பதிவு செஞ்சுருக்கார். 9 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் என்னத்தை செஞ்சு கிழிச்சிங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் முதல்வருடைய பேச்சை பார்க்க முடியுது. இது எல்லாத்தையும் தாண்டி அமித்ஷா டெல்லியிலேருந்து இங்கே இந்த பக்கம் நம்ம ஊருக்கு வரும்போது, விமான நிலையத்திலேருந்து அவர் போக வேண்டிய இடத்துக்கு போகும்போது கரண்ட்டை கட் பண்ணி விட்டுருக்காங்க. மின்சாரத்துறை அமைச்சர் யார்? செந்தில் பாலாஜி. மின்சாரத்துறை அமைச்சர் வீட்டில் இடையில என்ன நடந்தது? ஐடி ரைடு நடந்தது. ஐடி ரைடு நடக்கும்போது கார் கண்ணாடியை உடைச்சாங்க. யார் உடைச்சது? திமுகவில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்கள், மேயர்கள். இது எல்லாமே நடந்தது என்ன அப்படின்னா, ஒரு இன்பிட்வீனில் 1 வீக் முன்னாடி, அமித்ஷா வருகைக்கு முன்னாடியே அமலாக்கத்துறை படுவேகமாக களமிறங்கி 2024 தேர்தலுக்கு முன்னாடியே செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ளே வைக்கணும் அப்படின்னு வேகமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்தில், நீங்கள் ரோட்லேயே நடமாட முடியாது, கரண்ட்டு என் கையில் தான் இருக்குன்னு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி சத்தமே இல்லாமல் சொல்லியிருக்கிறோட விளைவு தான். விமான நிலையத்திலிருந்து வெளியில் வந்த அமித்ஷா தன்னுடைய பாஜக தொண்டர்களை பார்த்து கை காட்டக்கூட முடியாமல், எந்த பக்கம் இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருந்தார். இதெல்லாம் பார்த்து பாஜக தொண்டர்கள், ஐயாணா இங்கே இருக்கேங்கோ, ஐயாணா இங்கே இருக்கேங்கோ அப்படின்னு சொல்லி விமான நிலையத்தில் அமித்ஷாவை பார்த்து கை காட்டினாங்க. தொண்டர்கள் இந்த பக்கம் இருக்காங்க, ஆனால் அமித்ஷா அந்த பக்கம் பார்த்து கை காட்டிகிட்டே போகிறார். இப்படி ஒரு துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலைக்கு அமித்ஷாவை தள்ளிய மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பயங்கர கண்டனங்களும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, முதல்வர் மு க ஸ்டாலின் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இல்லையா, ஒரு குட்டி கதை சொன்னாருன்னு. எப்பயுமே இபிஎஸ் அவர் ஒரு பொருட்டாக நினைக்கிறது கிடையாது, ஓபிஎஸ்ஸை பற்றி பேசுகிறது கிடையாது. ஏன்னா ஓபிஎஸ் வந்து எப்போ வேணாலும் காலில் விழுகிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய மனுஷன். ஆனால் இபிஎஸ் வந்து எப்போவாவது தான் காலில் விழுவார், ஆனால் அவர் தவழ்ந்து போகக்கூடிய வேகம் அப்படிங்கிறது ஓபிஎஸ்ஸையும் டாமினேட் பண்ணக்கூடிய வகையில் இருக்கும். அதுக்கு உதாரணம் தான் சசிகலா அவர்களுடைய காலில் 5 வருடங்களுக்கு முன்னாடி அவர் தவழ்ந்து விழுந்து எந்திரிச்சு நடந்த நிகழ்வுகள்லாம் அவங்க எல்லாருக்கும் தெரியும். இப்படி நிற்பார் அவர் சசிகலா முன்னாடி. சசிகலா வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒட்டுமொத்தமாக ஆட்சியை கைப்பற்றிட்டு 4 வருஷம் சிறப்பாக செம்மையாக வாழ்ந்து ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கியிருக்கார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமியை கிண்டல் பண்ணக்கூடிய வகையில், ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தப்போ இருந்த நிலைமை வேற. ஜெயலலிதா காலத்துக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் 1 தொகுதி தான் அதிமுக ஜெயிச்சிருக்கு. அப்போது ஜெயலலிதா பீரியடில் மைனாரிட்டி திமுகன்னு சொன்னாங்கல்ல, அதே மாதிரி இப்போ நாங்கள் சொல்கிறோம் 1 தொகுதி அதிமுக அப்படின்னு, அந்த அளவுக்கு அவருடைய பேச்சு இருந்தது. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, கொத்தடிமை கூட்டம் அதிமுக அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காரு மு க ஸ்டாலின். கொத்தடிமை கூட்டம்னா சாதாரண கொத்தடிமை கூட்டம் இல்லை, அதுக்கு ஒரு உதாரணமும் சொல்லியிருக்கார். இந்த கொத்தடிமை கூட்டம் யாருக்கான கொத்தடிமை கூட்டமாக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கரடி கதை ஒன்று சொல்லியிருக்கார். ஒரு ஆற்றுக்குள்ளே கரடி வந்துக்கிட்டே இருக்கு. அந்த ஆற்றுக்குள்ளே வரக்கூடிய கரடியை பார்த்த ஒருத்தன், அது கரடினே தெரியாமல் கருப்பாக ஒரு உருவம் வருது, ஏதோ ஒரு தங்க பெட்டி மாதிரி மின்னுதுன்னு சொல்லிட்டு அதோட மூக்கை பார்த்து முடிவு பண்ணி, வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வெள்ளை தோளுக்கு ஆசைப்பட்டு டைரெக்டாக என்ன பண்ணுறாரு, அந்த கரடியை காப்பாற்றுறாரு. அப்படி கரடியை காப்பாற்றும் போது அப்படியே கட்டி பிடிச்சி காப்பாற்றுறாரு. எப்படி இப்படி காப்பாற்றுனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது கரடி அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த கரடியை விடுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு, ஆனால் கரடி அந்த மனுஷனை விடலை. இப்படித்தான் அதிமுக பாஜக பக்கம் போய் நின்றுச்சு. ஆனால் பாஜகங்கிற கரடி அதிமுகவை கட்டி பிடிச்சதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் விட்டபாடு இல்லை அப்படின்னு சொல்லி, இதில் எது கரடி அப்படிங்கிற கேள்வி இருக்குது, எது கரடிங்கிறதுலேயே இங்கே ஒரு குழப்பம் இருக்குது, அது அதிமுகவா பாஜகவான். அதை சொன்ன முதல்வர் மு க ஸ்டாலின் யாரை கரடின்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற கேள்வியும் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்க வேண்டிய தேவை இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம். உலகத்தையே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் தூக்கி சுமக்கிறது தேவையில்லை அப்படின்னு.
அதனால தான் தமிழ்நாட்டிலேயே இந்த மிதிவண்டி நிகழ்வு சைக்கிள் ரிச்சா அதெல்லாம் தடை பண்ணாங்க. ஏன் அப்படின்னா ஒரு மனுஷனை மனுஷன் தூக்கி சுமக்கிறதா அப்படின்னு அவர் பின்னாடி தான் உட்காந்துருப்பார், ஆனால் அவரை வச்சு ஓட்டிகிட்டு போகிறது ஒரு மனுஷன் தானு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் ஆட்டோ ஃபெமிலியர் ஆச்சு. அது மாதிரி ஒருத்தனை இன்னொருத்தன் தூக்கிடக்கூடாது, அது வந்து இந்த சமூக நீதிக்கு எதிரானதுன்னு சொல்லக்கூடிய அதே திமுக ஆட்சியில் தருமபுரி ஆதீனம் அவரை வந்து மயிலாடுதுறையில் பட்டண பிரவேசம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் வச்சு நடத்தியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் ஆதீனத்தை மக்கள் எல்லாம் சேர்ந்து தூக்கிட்டு போகக்கூடியவர்கள். ஆதீனம் என்னதான் உயர்ந்தவராக இருந்தாலும் சரி அவருக்குரிய மரியாதை கொடுக்கப்படணுங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அது அவங்களுடைய சமய சித்தாந்தத்தின் அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள். திருஞான சம்பந்தரை வந்து கூட்டி தூக்கிட்டு போனாங்க அப்படின்னா அவர் சின்ன குழந்தை நடக்க முடியலன்னு சொல்லி தூக்கிட்டு போனாங்க. ஆனால் ஏழு கழுத வயசானதுக்கு அப்புறமும் நான் ஒருத்தரை தூக்கி தான் சுமப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களுடைய அறியாமை பக்கம். ஏழு கழுத வயசு அப்படிங்கிற ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை தூக்கலாமா கூடாதா அப்படிங்கிறது. நீங்கள் அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்களா எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்களாங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அது தவறு கிடையாது, இங்கே எல்லாருக்குமே பேச்சுரிமை இருக்குது, ஜனநாயக அடிப்படையில் பேசலாம். ஆனால் தூக்குறவன் வலுக்கட்டாயமாக அவரை தூக்குனாரா தூக்க வைக்கப்பட்டாரா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. எல்லாருமே மனமும் வந்து ஒரு மனிதனை தூக்குறாங்க. தருமபுரி ஆதீனத்தின் மேலே எல்லாரும் மரியாதை உடைய நபர்கள்லாம், அவங்க தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் செய்யக்கூடிய தொண்டுகள்லாம் மரியாதைக்குரிய விஷயங்கள், மதிக்கப்பட வேண்டியவர்கள், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை தூக்கணுமா, ஏன் நடந்து போகக்கூடாதா அப்படிங்கிற கேள்வியை மக்கள் கேட்குறாங்க. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பட்டண பிரவேசம் அப்படிங்கிற நிகழ்ச்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய சில நபர்களும் போராட்டங்களில் ஈடுபடுறாங்க. மக்களும் இதற்கு சில பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா ஆட்டுக்கு தாடி எதுக்கு, அதே மாதிரி நம்ம நாட்டுக்கு ஆளுநர் இருக்குன்னு அண்ணா சொன்ன விஷயம் மாதிரி ஆளுநர் பேசக்கூடிய பேச்சுக்கள் நம்முடைய கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் தமிழ்நாட்டினுடைய பெருமையையும் தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த அரசையும் அவமானப்படுத்தக்கூடிய வகையில் சட்டமன்றத்தை விட்டு வெளியில் போனவர் எப்போ டெல்லிக்கு புறப்பட போகிறாரு, ஆளுநர் தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய திமுகவினுடைய போக்கு ஒரு பக்கம், தொடர்ந்து திமுக அரசை மட்டுமல்ல தமிழ்நாட்டு மக்களையும் இழிவுபடுத்தக்கூடிய வகையில் பேசக்கூடிய ஆளுநரை அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அடுத்த ஆளுநர் மேலே வழக்கு தொடரக்கூடிய நிகழ்வுகளும் நடக்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஆளுநர் மீது வழக்கு தொடர்ந்தாங்க அப்படின்னா அது ஒன்றும் புதிதாக நிகழ்வு கிடையாது, தொடர்ந்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் தமிழ்நாட்டில். ஆனால் அது பாசிபிளாக ஆளுநரை வந்து தமிழ்நாட்டினுடைய அரசு வந்து புறக்கணிக்க முடியுமா, டெல்லிக்கு திருப்பி அனுப்ப வைக்க முடியுமா அப்படின்னா, அப்படி செஞ்சாங்க அப்படின்னா திமுக அரசினுடைய மிகப்பெரிய சாதனையாக தான் கருதப்படும். 2024 தேர்தல் முன்கூட்டியே வரும்னு மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அது அமித்ஷா அவர்கள் செய்கிறதுக்கு துணிஞ்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் பதிவு செஞ்சுருக்காரு. எது எப்படியோ நம்முடைய நகர்வுகள் எல்லாமே 2024 இந்த நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி தான் இருக்கணுங்கிறது தான் மக்களுக்கு வைக்கக்கூடிய விஷயங்கள். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா பாஜகவினுடைய பாடல் ஒன்று எதிர்கட்சிகளை அலறவிடக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு அண்ணாமலை பேசக்கூடிய பேச்சுக்கள். தமிழ்நாட்டில் பாஜக அப்படிங்கிற கட்சி பிராமணர்களே இல்லாத கட்சியாக உருமாற்றணும் அப்படின்னு அண்ணாமலை நினைக்கக்கூடிய போக்கு அப்படிங்கிறது நிறைவேறுமா? சங்கராச்சாரியார் அப்படிங்கிற காலத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் காஞ்சி மடத்துக்கு இருக்கக்கூடிய பெருமைகளை எல்லாம் மாற்றி வட இந்தியாவிலிருந்து அதானியினுடைய ஆட்களை சங்கர மடத்தில் கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்கான வேலைகள் நடைபெறுதா? இப்படிப்பட்ட கேள்விகளை நோக்கி அண்ணாமலையும் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கார். இன்னொரு பக்கம் பாஜகவினுடைய பாடல் அப்படிங்கிறது பட்டி தொட்டி எல்லாம் வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. அண்ணாமலையினுடைய பெருமையையும் மோடியினுடைய பெருமையும் பறைசாற்றக்கூடிய வகையில் பாடக்கூடிய அந்த பாடல்களை பார்த்து மு க ஸ்டாலின் அவர்களே சமூக வலைத்தளங்களில் திமுக ஆக்டிவாக இருக்கிறதுக்கான வேலையை பார்க்கணும். கிட்டத்தட்ட 2 கோடி உறுப்பினர்கள் டிஎம்கேக்கு இருக்காங்க அப்படின்னு அஃபீஷியலாக அறிவிச்சிருக்கக்கூடிய திமுக, ஒவ்வொரு திமுக உறுப்பினரும் சோசியல் மீடியாவில் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதையும் அன்பு கட்டளையாக போட்டிருக்கார். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஏடிஎம்கே பக்கம் என்ன வேலை நடந்துக்கிட்டு இருக்குன்னா ஏடிஎம்கேயை சிதைக்கக்கூடிய வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது ஒரு பக்கம் பாஜக மூலமா. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா ஏடிஎம்கேவை பலப்படுத்தணும்னு சொல்லிட்டு சசிகலா எடுக்கக்கூடிய முயற்சி, அதுக்காக வைத்தியலிங்கத்தினுடைய திருமணம், 2வது மகனுடைய திருமணம், அது தஞ்சையில் நடந்தது. தஞ்சையில் நடக்கிறதுக்கு பெரிதும் உதவக்கூடிய வகையிலையும் அந்த மீட்டிங்கை வலுப்படுத்தக்கூடிய வகையிலையும் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் அவர்களை சந்திக்க வச்சது. இது வந்து பெரிய அளவில் பேசு பொருளாக மாறுச்சு. 7ஆம் தேதி அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவினரால் பேசப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறது வைத்தியலிங்கத்தினுடைய திருமணத்தில் ஏன் சசிகலா கலந்துக்கல அப்படின்னு. ஆனால் சசிகலாவினுடைய கையில் ஏற்பட்ட ஃப்ராக்சர்னால தான் அவங்க கலந்துக்கல அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் பேசியிருக்காங்க. தொடர்ந்து டிடிவி தினகரன் சந்தித்த ஓபிஎஸ்
சசிகலாவை சந்திக்கிறது எப்போ அப்படிங்கிற கேள்வியும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டுருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே அமித்ஷா வந்து டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வந்ததுக்கப்புறம் ஓபிஎஸ் அவரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கேட்டும் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு செஞ்சுருக்காங்க. சந்தித்தோம் அப்படின்னா இபிஎஸ்ஸும் ஓபிஎஸ்ஸும் சேர்த்து வேணால் சந்திக்கிறேன், ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆளை மட்டும் சந்திக்கிறதுக்கு நான் தயாராக இல்லைன்னு சொல்லிட்டு வந்த அமித்ஷா பவர் கட்டான டென்ஷனில் மறுபடியும் கிளம்பி வேலூரில் வேலையை முடிச்சுட்டு டெல்லிக்கே வந்து பறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் எலும்பு காலில் வந்து எலும்பு பிரச்சனைனால அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காரு. சசிகலா அவங்களும் கையில் அடிபட்டதுனால பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. உனக்கும் அடி எனக்கும் அடி, ஆக மொத்தத்தில் அதிமுகவுக்கு பேரிடி அப்படிங்கிறது தான் ஏடிஎம்கேலேருந்து வரக்கூடிய தகவலாக இருக்குது. இப்படி தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே அப்படிங்கிற கட்சியே வாஷ் அவுட் ஆகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை பலப்படுத்த வேண்டிய சசிகலாவும் டிடிவி தினகரனும் இருக்கிற சொத்துக்களை காப்பாற்றிக்கிட்டு கம்முன்னு இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்குது. ஒட்டுமொத்தமாக இப்போதைக்கு டிஎம்கேக்கு இருக்கக்கூடிய பெரிய தலைவலி அப்படிங்கிறது பாஜக மட்டும்தான். அதுவும் தமிழ்நாட்டில் கால ஊன்றாத அளவுக்கு இங்கே சமூக நீதி பலப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் டிஎம்கே மட்டும்தான் அடுத்த 50 ஆண்டுகளுக்கு தமிழ்நாட்டில் அப்படிங்கிறது தான் கனிமொழியினுடைய வாய்ஸ் மூலியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா கனிமொழியினுடைய ஸ்டேட்மெண்ட் சமூக நீதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை இங்கே கையில் வச்சுருக்கிறது வரைக்கும் தமிழ்நாட்டில் திமுக அப்படிங்கிற கட்சி சமூக நீதியை காப்பாற்றிக்கிட்டு தொடர்ந்து அதிலேயே பயணிக்கிற வரைக்கும் அடுத்து பல ஆண்டுகளுக்கு திமுக மட்டும்தான் இங்கே ஆளக்கூடிய கட்சியாக இருக்கும், எதிர்கட்சிகள் எல்லாமே காணாமல் போகும். டிஎம்கே தான் அடுத்து பல ஆண்டுகளுக்கு ஆட்சியில் இருக்கும் அப்படிங்கிறத கனிமொழி அவர்கள் கொடுத்த வாய்ஸ் மூலியமாக தெள்ள தெளிவாக தெரியுது. இப்படி இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய விடயங்கள் தாண்டி தமிழ்நாட்டில் மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய அரசியலையும் அவ்வப்போது உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.